காடை கிரேவி எப்படி பண்ணுறது சிஸ்டர்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காக இன்னைக்கு வீடியோ வெல்கம்ஸ் டு பாபீஸ் ஹோம் காடை கிரேவி பண்ணுறதுக்கு சரியாக கப் அளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ரஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இருந்து ஏழு பல் அளவுக்கு பூண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு சில் தேங்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் நல்ல கிரேவியாக கிடைக்கும் ஓகே இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சரியா இந்தளவுக்கு நல்ல மையம் அரைச்சிருக்கணும் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சரியா கால் கப் அளவுக்கு எண்ணெய் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த கலவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை ஃப்ளிம் சிம்மில் இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஓகே இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துடலாம் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்ல கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சரியாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு மசாலா நம்ம ரெண்டு ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல மசாலாக்களை கலந்து விட்டுருங்க எல்லா பக்கங்களும் பரவுகிற மாதிரி நான் அஞ்சு காடையை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காடைகளை உள்ளே சேர்த்து எல்லா பக்கங்களும் பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க அப்போ தான் காடையோட மசாலா தன்மையெல்லாம் ஒட்டி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சரியாக ஒரு கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் கிரேவின்றனால அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா வட கிரேவிக்கு ரொம்பவே அதிகமான நேரம் செலவழிக்க தேவையில்லை இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகே தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நல்ல ஸ்மெல்காக வாசறத்துக்காக நம்ம சரியாக கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்றீங்க இப்போ நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் மிதமான சோடில் சரியா ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்க சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக அட்டைக்காசமாக வந்திருக்கேன் இந்த ரெசிபியை நீங்கள் மறைக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்